நாட்டிலேயே பழங்குடி மக்கள் தான் 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மாநில சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் 2 நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் அனைத்து வகையான நோய்க்கும் மருந்துகள் கிடைப்பதாகவும் அதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் 322 கிராம ஊராட்சிகளில் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் நாமக்கல் மாவட்டத்தில் 54 கிராம ஊராட்சிகளில் இன்று இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். ராசிபுரம் அடுத்துள்ள கார்குடல்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பயனாளிகளுக்கு மின்கலம் தெளிப்பான், கை தெளிப்பான், பவர் ட்ரில்லர் உள்ளிட்ட வேளாண் கருவிகளை வழங்கினர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் மலைப்பகுதிகளுக்கு சென்று சுகாதார பெண் ஊழியர்கள் மக்களிடம் சுகாதார ஆய்வுகளை மேற்கொண்டனர். பல்ராம்பூர் மாவட்டத்தில் உள்ள செங்குத்தான மலைப்பகுதியில் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஏறி சென்று அங்குள்ள ஜகல்வாசா கிராம மக்களுக்கு சுகாதார பரிசோதனை செய்தனர். கடந்த காட்டுப்பகுதியான இந்த கிராமங்களில் மக்களுக்கு மருத்துவ சேவை கிடைக்கச் செய்யும் வகையில் நலவாழ்வுத்துறை மற்றும் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இந்த மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஸ்ரீநகரில் காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது பதுங்கியிருந்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 15 கை துப்பாக்கிகள், 30 மேகசின்ஸ் மற்றும் 300 தோட்டாக்கள் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த காஷ்மீர் காவல்துறையினர் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளனர். ஹிமாச்சல பிரதேசம் தர்மசாலாவை ஒட்டிய மலைப்பகுதிகளில் இன்று அதிக பனிப்பொழிவு காணப்படுகிறது. குறிப்பாக தவ்லாதார் மலை உச்சியில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. ஹிமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலா முக்கிய சுற்றுலா தலமாகவும் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதியாகவும் விளங்குகிறது.